வணக்கம் ஜனவரி இருபத்தி நாலு இன்று இந்திய பெண் குழந்தைகள் தினம் நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு கொண்டாடுறாங்க இது எதுக்காக அப்படி இது கொண்டாடணுமா ஆம்பள பிள்ளை பிறந்தா கொண்டாடக்கூடாதா இல்லை ஆம்பளை பிள்ளைகளே தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கணுமா இப்படியெல்லாம் நிறைய கேள்வி வருது இப்படி ஒரு தினம் கொண்டாடுவதற்கான காரணமே என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு ஒரு கொடுமை இருந்து வந்தது எப்படி அப்படின்னா இப்போ வீட்டில் மாடு கண்டு போடுறப்ப பெண் கன்று போட்டால் சந்தோஷப்படுவோம் அட பசு மாடு வரப்போகுது அது அப்படியே குட்டி போடும் நிறைய லாபம் கிடைக்கும் ஆடு குட்டி போடுறப்ப பெண் குட்டியாக இருந்தால் மகிழ்வோம் ஏன் பன்றி குட்டி போடுறதில் ஒரு நாலு குட்டி போடுறதுனால் மூணு குட்டி பெண் குட்டியாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவோம் கோழி குஞ்சு பறிச்சா கூட அதில் பத்து குஞ்சில் எட்டு குஞ்சு பெண் குஞ்சாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நமக்கு மகிழ்ச்சி தாங்க முடியாது ஆடு கோழி மாடு இப்படி எது பெண் இதை ஈன்றாலும் அதை பாராட்டுறோம் ஆனால் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா இன்னமும் கூட சில பேர் தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க இதுவும் போனால் போ அப்படின்னு பெண்களே சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது இத்தனைக்கும் நம்ம நாட்டில் தாங்க சாமியெல்லாம் பெண் தெய்வம்தான் மீனாட்சி காமாட்சி விசாலட்சி அப்படி அப்படியே வச்சு பாருங்கள் வரிசையா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி எல்லாமே பெண் தெய்வங்கள் தான் நிலம் என்ன மண்மகள் நீர் பேரண்ண ஆறு பேரென்ன வரிசையாக பாருங்கள் சிந்து கங்கை கோதாவரி யமுனை காவிரி என்று வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே போகிறோம் பெண் பெண்ணு பேர் பெண்ணு தெய்வத்தினுடைய பேர் பெண்ணு ஆனால் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து வருத்தப்படுறோம் அந்த நிலை மாறிக்கொண்டு வருகிறது என்பது நமக்கு ஒரு பெருமை ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அவர்கள் நமக்கு கிடைத்த வரம் அதான் முக்கியம் கடவுள் நினச்சா ஆண் குழந்தை பிறகுங்க கடவுளே நினச்சா தான் அவரே பெண் குழந்தைய வந்து பிறப்பார் அதுதான் உண்மை நமக்கு பெண் குழந்தை பிறகு தெய்வமே வந்து பிறந்திருக்குன்னு அர்த்தமா அதில் தான் பல வீடுகளில் அந்த பெண் குழந்தைய கையில் வாங்கணும்னு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எங்கள் அம்மா வந்து பிறந்ததா என்று கணவன் தன்னுடைய தாயின் நினைவு வைப்பான் பேத்திகளுக்கெல்லாம் இப்போ யார் பேர் இருக்கும் பெரும்பாலும் பாட்டி பேர் தான் இருக்கும் பேரன்களுக்கு தாத்தா பேர் வைப்பது போல் அதோடு மட்டுமில்லை அந்த பெண் குழந்தைகள் என்பவர்கள் அவர்கள் வளர்க்கப்பட்டு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக மட்டுமே பிறந்தவர்கள் என்ற நிலை இந்த நூற்றாண்டில் கவிஞர்களால் எழுத்தாளர்களால் சிந்தனையாளர்களால் தந்தை பெரியார் போன்றவர்களால் மாறி வருகிறது என்பதுதான் உண்மை ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலைகவிழ்ந்தார்னு பாரதி பாடினார் அதே பாரதி தான் பெண்களுக்கு புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடின்னு பாடினார் அதே போல் பாரதிதாசன் சொல்கிற போது பெண்களுடைய கல்வி எவ்வளோ முக்கியம் அது ரொம்ப அழகாக சொல்வார் கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் அங்கு புல் விளையலாம் புதல்வர்கள் விளையக்கூடாது அப்படிம்பார் அப்போ பெண்ணுக்கு கல்வி முக்கியம்ங்கிறத சொன்னாங்க கல்வி முக்கியம் மட்டுமில்லைங்க இன்றைக்கு வேலையும் முக்கியம் இன்றைக்கு நாட்டை ஆள்வதற்கு பெண்கள் வந்து விட்டார்கள் ஏன் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் யார்னு கேட்டால் நம்முடைய வணக்கத்திற்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வீட்டு பொருளாதாரம் பெண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம் இன்றைக்கு நாட்டு பொருளாதாரமே அவர்கள் கையில் தான் இருக்கிறது அதுபோல் சமீபத்தில் டெல்லியிலேருந்து ஒரு விமானம் புறப்பட்டு கலிஃபோர்னியாவில் போய் இறங்குச்சு இடைநிலா பேருந்து மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு அது போய் இறங்குச்சு இறங்கினோடனே எல்லாரும் அது தரையை தொட்டவுன்னே பெருங்கூட்டம் வந்து கைதட்டி ஆர வச்சாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதில் பணியாற்றியவர்கள் முழுவதுமே பெண்க அதாவது விமானி தொடங்கி விமானத்தினுடைய உதவி பொறியாளர்கள் உட்பட பணிப்பெண்கள் உட்பட அத்தனை பேரும் பெண்கள் ஒரு விமானத்தை அதாவது பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு சொல்லுவோம் தெருவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஊரை தாண்டக்கூடாதுன்னு போவோம் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைங்கிறது சொல்காப்பியம் கடல் தாண்டி போகக்கூடாது ஆனால் இந்த நூற்றாண்டில் தானங்க பெண்ணு விண்ணையும் தாண்டி செல்லுகிற பெருமையை பார்க்குறோம் ஆமாம் விண்வெளியில் பயணப்பட்டு நமக்கு பெருமையை சேர்த்தவர் கல்பனா சாவ்லா அவர்கள் அப்போ யோசிச்சு பாருங்க பெண்கள் வளர்ந்து வருகிற காலம் அது உயர்ந்து வருகின்ற காலம் அது இங்கே மட்டுமில்லை அயலகத்திலும் அமெரிக்காவில் துணை ஜனாதிபதியாக இருப்பவர் யாருன்னு கேட்டால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்தானங்க அதே போல் இந்திரா நூய் போன்றவர்களும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்பதில் நமக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற இந்த பெண் குழந்தைகளுக்கான தினம் அவர்களை வரமாக நாம் போற்றுவோம் என்பதற்கு அடையாளம் பெண் குழந்தைகள் சாதித்து காட்டுவார்கள் பெண் குழந்தைகள் பிறந்தால் சோதனை என்பது அந்த காலம் பெண் குழந்தைகள் பிறந்தால் சாதனை என்பது இந்த காலம் பெண் குழந்தைகளை போற்றுவோம் பேணி வளர்ப்போம் கல்வி கொடுப்போம் பதவி கொடுப்போம் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று பாரதி சொன்ன வார்த்தையை நாம் நிறைவேற்றுவோம் பெண்ணினத்தை போற்றுவோம் வாழ்த்துவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்